வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். இந்த சேனல் மூலமா சினிமா பற்றிய முழுமையான விவரங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான வீடியோவுக்கு நம்ம போயிடலாம். ஆங்கில அறிவு அவசியமா? இங்கிலீஷ் நாலேஜ் சினிமாவுக்கு மஸ்டா? இது இருந்தால் தான் டைரக்டர் ஆக முடியுமா? என்ன இது ஒரு விஷயம். இப்போ என்ன அப்படின்னா, இது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ். பைக் ஓட்ட தெரியல உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு இடத்துக்கு போகணும்னா கேப் ஏதாவது புக் பண்ணி ஆகணும், ஆட்டோவோ டாக்ஸியோ புக் பண்ணி ஆகணும், இல்லை பஸ்ஸில் போய் ஆகணும். இப்போ பைக் ஓட்ட தெரியுது அப்படின்னா, ஒரு பைக்கை வாங்கிக்கிங்க, உங்கள் வேலை முடியுதா? அப்போ நீங்கள் குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட இடத்துக்கு போயிடலாம். வெயிட் பண்ண யாருக்கு வெயிட் பண்ண தேவையில்ல. சமைக்க தெரியும், கிரிட்டிக்கலான பொசிஷன் தான். இப்போ இந்த மாதிரி கரோனா மாதிரியான ஒரு பிரச்சனை, நீங்களே சமைச்சிக்கலாம். மளிகை கடையில் போய் வாங்கிட்டு வந்து, காய்கறி கடையில் வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டுக்கலாம். அது இது கார் டிரைவிங் பண்ண தெரியும். அப்போ கார் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கலாம், யாருக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல. இப்படியான உங்களுக்கு என்னென்ன, நீங்கள் படிக்கிற டைமில் படிப்பு போக வேறு எந்தெந்த விஷயங்கள் வந்து கற்றுக்கிறீங்க உங்களுடைய ஆக்டிவிட்டீஸுக்கு? இந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, பொண்டாட்டி வண்டி ஓட்டி நீங்கள் பின்னாடி உட்காந்து போனால் நல்லாயிருக்குமா? இப்போ அடுத்து உங்கள் பையன் பசங்களுக்கு யார் கற்றுவா? இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல. அந்த மாதிரி சினிமாவுக்கு வந்து கண்டிப்பாக இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் நீ டைரக்டர் ஆவேன் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல டைரக்ட் ஆகணும்னா என்ன, அதான் இப்போ ஒரு பார்க்குற நிகழ்வை எப்படி கதையாக மாற்றுறதுக்கான உனக்கு டெக்னிக் தெரியுதா? அந்த வித்தை உங்களுக்கு உனக்கு கைக்கு வருதா? சரி, ஒரு விஷயம் பார்த்த உடனே இந்த விஷயம் சினிமாவாக பண்ணால் சரியாக வரும்ன்றது இருக்குது. சரி, அதை எப்படி கதையாளணுன்றது தெரியுதா? அது அப்போ நீ கற்றுக்கிற, ஓ இதை இப்படி எழுதுனா இந்த கதையாக வந்துடும். சரி, ஒரு 25 பக்கம் கதை எழுதிட்டேன். அந்த 25 பக்கத்துக்கு எப்படி வந்து சீன் போடுறது, ஒன்லைன் எப்படி போடுறது, திரைக்கதை அப்படின்றது எப்படி போடுறது, அது தெரியுதா? அதுக்கு அதுக்கு எப்படி வசனம் எழுதுறது, அந்த திரைக்கதையில் யார் யார் வராங்க, அந்த சீனில் என்னென்ன பேசுகிறாங்க, இதை எப்படி எழுதுறது, இப்படி கற்றுக்கிறியா? இப்படி ஒவ்வொன்றா வந்து பழகிறப்ப இதற்கான ஆட்கள் வைக்காமல் நீ பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கிற. இல்லை உனக்கு கதை மட்டும் தான் எழுத தெரியுதுன்னா கதையை மட்டும் எழுதுவேன், நாவல் புத்தகத்துக்கு தான் எழுத முடியும். உன்னால் உன்னுடைய நாவலை யாராவது டைரக்டர் எடுத்து படம் பண்ணுறப்ப அந்த கதையை மட்டும் கொடுத்துட்டு, இப்போ வசனம் எழுத தெரியுதுன்னா அந்த வசனமும் எழுதுப்போம். கதை எழுத தெரிஞ்சாவே மேக்ஸிமம் வசனம்ன்றது ரொம்ப இதாக வந்துடும். இப்போ அதை எடுத்துக்கிட்டு கதை வசனம் உங்கள் பேர் இருக்கும், திரைக்கதை இயக்கம் வந்து வேறு எது இருக்கும், கே எஸ் ரவிக்குமார் சார் பண்ணுற மாதிரி, பாரதிதாசன் சார் பண்ணுற மாதிரி இப்படி இருக்கும். இப்போ இது தெரியாததுனால தான், இந்த எப்படி திரைக்கதையும் டைரக்ஷனும் பண்ணுறது தெரியாததுனால தான் அவங்க வந்து அது பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்போ அது தெரியறதுனால நீங்கள் டக்குன்னு போயிடுறீங்களா? சரி, இதுவும் தெரிஞ்சுது, கதை திரைக்கதை வசனம் இயக்கம் தெரிஞ்சுது, சினிமாட்டோகிராஃபிலையும் நாலேஜ் இருக்குது, சினிமாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் அதையும் கற்றுட்டீங்க. இப்போ கேமராவும் நீங்கள் பண்ணுறீங்க, மியூசிக் போட தெரியுது, மியூசிக்கும் பண்ணுறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமா கற்றுக்கிறப்ப உங்களுக்கு சினிமா ரொம்ப இன்னும் எளிமையாகிட்டே இருந்தாலும் இதே மாதிரி தான் மொழி அப்படின்றதும். எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஆங்கிலத்தை வந்து பேசினா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றத ஒரு 80% புரிஞ்சுப்பேன் நான். திரும்ப என்னால் பதில் சொல்ல முடியாது அவங்களுக்கு ஆங்கிலத்தில். பட்லர் இங்கிலீஷும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். யா 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 யா, ஓகே ஓகே ஓகே, இதுதான் நமக்கு, இதை இதாக வச்சு தான் சமாளிச்சுக்கிறது. இப்போ இங்கே வந்து நீங்கள் சினிமாவுக்கு வரீங்க அப்படின்றப்போ முடிவு பண்ணீங்க அப்படின்னா, ஒரு காலேஜ் படிக்க போகிறப்ப ஆசை வருது, காலேஜ் முடிக்கிறப்ப ஆசை வருதுன்னா அப்போருந்தே ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கற்றுங்க. ஒரு மாயா சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை ஃபோட்டோஷாப் ஒர்க் பண்ணுறதோ, இல்லை ஒரு நாலு டைப் பண்ணுறதோ, இங்கிலீஷு இதெல்லாம் டைப் பண்ணிக்கிறதோ, இங்கிலீஷ் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதோ, இந்த மாதிரியான இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வரத்துக்கு, அதாவது அசிஸ்டன்ட் டைரக்டராக உங்களுடைய ப்ரொஃபைலுக்கும் வெயிட்டாக இருக்கும். ஃபோட்டோஷாப் தெரியுதா, டிசைனிங் தெரியும், அந்த நாலேஜ் இருக்குது, சரி உட்கார வைக்கலாம். மாயா சாஃப்ட்வேர் தெரியுதா, சிஜியை பற்றி ஒரு ஐடியா இருக்கும், சரி அந்த வேலைக்கு உன யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு வெயிட் கூட்டிகிட்டு போகும். அதே மாதிரி டைரக்டர் ஆகிறப்ப இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குது, யாருக்கிட்டையாவது கதை சொல்ல போகிறீங்க, இல்லை போகிறப்ப அந்த சும்மா அள்ளி விடுறது தான், அப்படி இறையடையில 10 வார்த்தை பேசுகிறப்ப நாலு விட்டு அப்படியே வடிவேலு விஜய் காமெடியில் தான் அண்ணே விட்டு போட்டேன், இன்னும் சே போடுறோம் போதுண்டா அப்படின்ட்டு, நாலு இன்னும் நாலு விட்டு சேர்த்தே போடுறேன்ட்டு போகல, அந்த மாதிரி அப்படி இப்படி போடுறப்ப பையன் சமயம் பேசுகிறான் அப்படின்ட்டு, இந்த மாதிரியான பூச்சாண்டி விளையாட்டுக்கு தான். அது இல்லாமல் சில பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து ஸ்கிரிப்ட் கேட்பாங்க, அவங்களுக்கு நம்ம ஆங்கிலத்தில் எழுதி தரணும், அதை நீங்கள் வேறு யார்கிட்டயாவது எழுதி கொடுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா, இப்போ பைக் ஓட்ட தெரிஞ்சதுன்னா நம்மளே போய்க்கிற மாதிரி, இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்மளே பார்த்துக்கலாம்.
இப்போ நிறையா அந்த கார்ப்பரேட் செக்டார் அப்படின்றது உள்ளே வந்ததுனால பழசு தமிழில் கேட்குறவங்களாம் கதை கேட்குறது இல்லாததுன்றதுனால எல்லாத்துலேயும் இங்கிலீஷில் கேட்குறாங்க ஸ்னாப்சிஸு. அப்புறம் ஒரு 10 பக்கத்தில் ஒரு கதையை சுருக்கமாக எழுதி கொடுன்றது, கதை சுருக்கன்றதே ஸ்னாப்சிஸ் தான், அது ஒரு பக்கத்தில் கொடுத்தா இன்னும் ஒரு 20 பக்கம் கொடுன்றது, அப்போ தான் முழு கதையே வந்துருது, அது எங்கே ஸ்னாப்சிஸு. இப்படி எல்லாம் கேட்குறாங்க, அதை இங்கிலீஷில் நம்ம கொடுக்கணும். முழு ஸ்கிரிப்டையுமே இங்கிலீஷில் கேட்குறவங்கெல்லாம் இருக்காங்க, ஃப்யூச்சரில் அப்படி தான் வருமாட்டிருக்கு. அதனால் ஆங்கிலம் கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லது. அதே மாதிரி நடிக்க வர ஹீரோயின்ஸும் நிறையா பேர் ஆங்கிலம் தான் பேசுகிறாங்க, நிறையா லாங்குவேஜிலேருந்து வராங்க. வரவங்களுக்கு பேசிக்கு காமன் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அப்போ அது பேசுகிறாங்க. தெரிஞ்சதுன்னா நீங்களே டைரெக்டாக அவங்கக்கிட்ட டயலாக் எல்லாம் சொல்லலாம். தெரியலனா அதற்கு ஒரு டிரான்ஸ்லேட்டரை வைக்கணும், அவன் என்ன ஃபீல்டில் மாடுலேஷன் சொல்கிறான், என்ன பண்ணுறான், இதெல்லாம் வித்தைகள் எல்லாம் இருக்குது. அதனால் மொழி அறிவு அப்படின்றது இது தான். அதற்காக இது இங்கிலீஷ் தெரிஞ்சாதான் டைரக்ட் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லை. கேமரா தெரிஞ்சாதான் நீ டைரக்ட் பண்ண முடியுமா, மியூசிக் தெரிஞ்சாதான் டைரக்ட் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் ஆள் வச்சுக்கிறேன். எனக்கு டைரக்ட் பண்ண தெரியும், ஒரு ப்ரொடியூசரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும். கதையே என்கிட்ட இல்லை, அதான் கதை எழுதுகிறேன். நான் எத்தனையோ கதை எழுதிட்டு இருக்காங்க, அவங்க இருந்து கதை வாங்கிக்கிறோம், நம்ம திரைக்கதையும் டைரக்ஷன் பண்ணிட்டு போகிறோம். வசனமே எழுத தேவையில்லை, நீ ஜெயிச்சு முடிச்சிட்டீங்கன்னா திரைக்கதை பண்ண தெரியுது. திரைக்கதையும் பண்ணலாம் நம்ம, கதை ஒருத்தர்கிட்ட வாங்கிக்கிறோம், வசனம் ஒருத்தர் எழுதுவார், என்ன கதை எழுதுற ஒரே வசனமும் எழுதுவார், அதுக்கப்புறம் திரைக்கதை அவங்க டீமோடு உட்காந்து பண்ணிட்டு போகலாம், அவ்வளோதான். அதுக்கும் தெரியலன்னா அதற்கான ஜாம்பவான்கள் எல்லாம் இருக்காங்க, கூப்பிட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி விஷயம் தான், எதுக்கு தெரியலையோ அதை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு அதற்கு ஒர்க் பண்ணிக்கிட்டு நம்ம போய்க்கிறது தெரிஞ்சால் வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுங்க, இது போதும். இது இருந்தால் தான் டைரக்டர், இப்போயும் நம்பர் ஒன் டைரக்டர் டைரக்டருங்கிறவங்க அப்டேட் ஆகிட்டு தான் இருக்காங்க, அந்த ஏமாறுறப்ப அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கிறது. அந்த மாதிரி சினிமாவுக்கு நீங்கள் வரப்போ ஒரு 25 வயசுக்குள்ள 23 வயசுக்குள்ள என்னென்ன கற்றுக்க முடியுமோ கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், அவ்வளோதான். இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் தள்ளி போகலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். சரி, மற்ற விஷயங்கள் அடுத்த வீடியோவை பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ முதன் முதல்ல பார்க்குறவங்க இந்த சேனலில் என்ன பேசிகிட்டு இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன் போங்க, ஆல் வீடியோஸ்ன்ட்டு ஒரு லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணுங்கள். நான் பேசுகிற முதல் வீடியோலேருந்து இந்த வீடியோ வரைக்கும் இருக்கும். இதில் என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, ஒரு சின்ன நிகழ்வு எப்படி 2.5 மணி நேரம் கதையாக மாற்றி எழுதுறதுன்றது, சென்ஸ் இது படம் ரிலீஸ் வரைக்குமான விஷயங்கள், நிறைய நுணுக்கமான தகவல்களை பேசியிருக்கோம். இதை நீங்கள் டிஎஃப்டி விஸ்காம் படிச்சிங்கன்னா என்ன தெளிவு கிடைக்குமோ அதை விட சிறப்பான தெளிவு கிடைக்கும். எனக்காக நான் புத்தகங்கள் படித்து மற்றவங்ககிட்ட சொல்லி கேட்டு பேசலை. சேரன் சார்கிட்ட ஆட்டோகிராஃப் பொக்கிசம் திரைப்படங்களில் உதவி இயக்குனராக வேலை பார்த்தனவும் புறவை 150cc இந்த படத்தை இயக்கிய தெளிவையும் வைத்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். எனக்கா இது தியரி பேசி இது பண்ணுறதில்ல, ப்ராக்டிக்கலாக சந்திச்ச விஷயங்கள் நிறையா சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். உங்களுக்கு இதை பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருக்குது, என்ன கேரக்டர் கேட்குறது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்லேயே என்னுடைய மெயில் அடிக்க உங்கள் செல் நம்பர்னு சொல்லுங்கள், ஃப்ரீயாக நானே கூப்பிட்றேன், என்ன டவுட்டோ கிளியர் பண்ணிடலாம். மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, purvi150cc@gmail.com. இந்த சேனல் கரெக்டாக வழிகாட்டுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், உடனே பார்த்துருங்க. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் டைரக்டர்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. இது என்ன அப்படின்னா, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன், அதை போட்டு விடுவேன், ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்டையும் போட்டு விடுவேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணணும், ஷார்ட் எப்படி பிரிச்சுக்கணும், இந்த ஐடியா உங்களுக்கு வந்துடும், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஷூட்டிங்க்கு எப்படி சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஷெட்யூலுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, இதற்கும் போட்டு விட்ருவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பேப்பர் ஒர்க்கு இதெல்லாம் போட்டு விட்ருவோம், அதை பார்த்துக்கலாம். பிளேலிஸ்ட்டும் தனியாக கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். எனக்கு எல்லா வீடியோவும் பார்க்க தேவையில்லை, எனக்கு சில வீடியோ மட்டும் தெரியணும், பட்ஜெட் ஒர்க் அவுட் பண்ண எனக்கு தெரியும். அப்போ பட்ஜெட் ஒர்க் அவுட் அதை மட்டும் கிளிக் பண்ணி அந்த வீடியோ மட்டும் பாருங்கள். சாங் கம்போசிங் அதை கிளிக் பண்ணி அதை அந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் கிளியர் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் சினிமாவுக்கு வர துடிக்கிற தெரியாதவங்களுக்கு இந்த சேனலை பற்றி சொல்லுங்கள், அவங்களும் படிச்சுக்கிட்டோம். நிறையா பணம் கொடுத்து படிக்க வசதி இல்லாத தம்பிகளுக்காக தான் இது பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது வெளியே இது உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது சிம்பிளாக இருக்கும், பட் இதற்கு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம்ட்டு ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் அந்த தரத்தை பொறுத்து வாங்கிட்டுருக்காங்க. அது 1 வருஷ கோர்ஸ் 6 மாதம் கோர்ஸ்ன்ட்டு அது படித்து முடிச்சுட்டு நீங்கள் வந்தால் ஒன்றும் பெருசாக என்ன. இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் தம்பிகள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க ரொம்ப யூஸாக இருக்குன்ட்டு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதோட டவுன்லோடு பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ டவுட்டோ எடுத்து பார்த்துக்கலாம். தெள்ள தெளிவாக இது வந்து சினிமாவை பற்றிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், உங்களுடைய பயம் தயக்கத்தை வந்து நீக்கும், நீங்கள் போய் சேர வேண்டிய இலக்கை அடையிறதுக்கான டைமை வந்து மிச்சம் பண்ணி கொடுக்கும். சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ணலாம், பேர் வாங்கலாம், அவார்டு வாங்கலாம். அதற்கு வந்து இந்த சேனல் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். நானும் உங்களோட இருப்பேன், நீங்களும் என்னோட இருங்க, துணைந்து
சேர்ந்து பயணிப்போம். வெற்றியடைவோம் நண்பர்களே. தம்பிகளே நன்றி, வணக்கம்.